வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா வந்து உங்களுக்கு என்னன்றது தெரியும். நான் அதை வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸில் வந்து நான் சொல்லியிருக்கேன். அண்ட் தென் சாப்டர் 8 நம்ம பார்க்கும்போதும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது என்னது? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட். ஸோ ஒரு பிஸ்னஸில் இந்த பேலன்ஸ் ஷீட்டையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை மட்டுமே பார்த்து நம்மளுக்கு என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளால் கெயின் பண்ணிக்க முடியும், அதை எப்படி பார்த்தா நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிய வரும் அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட்டு, இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை வச்சு தான் நம்ம நிறைய ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் பண்ணுறோம். ஸோ அதை தான் நம்ம வந்து சாப்டர் 8 பார்த்துருப்போம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ். அண்ட் சாப்டர் 9 வந்து அது ரெலவெண்ட்டாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம், ரேஷியோ அனாலிசிஸ். ஸோ ஓவராலாக இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை எப்படிலாம் நம்ம பார்க்கணும், அதுலேருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? மணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ இப்போ நீங்களே இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்கும்? மணி தான் வந்து ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மணி வந்து நம்மளுக்கு வந்து எப்படின்னா, யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா, இன்டர்னல் சோர்ஸஸ் மூலமாக நான் ரைஸ் பண்ணுவேன் அண்ட் தென் எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ் மூலயமா நான் ரைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இதுவே வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப்போ இல்லை பார்ட்னர்ஷிப்போ நம்மளுக்கு வந்து பெரிய இஷ்யூஸ் இருக்காது. ப்ரொப்ரைட்டர்னா ஒரே ஒரு பர்சன் தான். பார்ட்னர்ஷிப்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பர்சன்ஸ் வந்து போக மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு கம்பெனிஸ் வரும்போது தான் இந்த இன்டர்னல் சோர்ஸு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அப்படின்றதுலாம் வந்து மேஜராக வந்து அதோட ரோல் வந்து பிளே ஆகும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சோர்ஸஸ் அப்படின்றது இங்கே எதை மீன் பண்ணுறாங்கன்னா, ஷேர் ஹோல்டர்ஸுடைய ஃபண்ட்ஸ். அதாவது என்னென்னா, யார் ரியல் ஓனர்ஸோ, இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யார் காரணமாக இருக்காங்களோ அவங்களோட ஃபண்ட்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா, இன்டர்னல் சோர்ஸஸ் மூலமாக நம்மளுக்கு கிடைச்ச கேபிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ எப்போதுமே யார் வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட கொஞ்சமாச்சும் பணம் இருக்கணும் இல்லையா? இப்போ எனக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா என்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தாதான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா தான் நான் வந்து வெளியில வந்து லோன் கேட்கறதோ இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட இருந்தாவது வந்து நான் பணம் கலெக்ட் பண்றதோ வந்து பாசிபிளா வந்து இருக்கும். ஸோ அடுத்ததா, என்னோட பிஸ்னஸை ரன் பண்றதுக்கும் அதை எக்ஸ்பேன்ஷன் பண்றதுக்கும் எனக்கு என்ன தேவைப்படும்னா, நிறைய ஃபண்ட்ஸ் தேவைப்படும். ஸோ அதை எக்ஸ்டர்னல் சோர்சஸ் மூலமா என்னால் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அந்த எக்ஸ்டர்னல் சோர்சஸ்ல நம்மளுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும்னா, பாரோயிங்ஸ். ஸோ பாரோயிங்ஸ் அப்படின்றது என்னது? பேங்க்ஸ் மூலமாக இருக்கலாம், இல்லைனா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் மூலமாக நம்ம வந்து லோன் வாங்குவோம். அண்ட் தென் டிபென்ச்சர்ஸ். ஸோ டிபென்ச்சர்ஸ் அப்படின்றது என்னன்னா, இதுவும் வந்து ஷேர் கேபிட்டல் மாதிரி தான் கிட்டத்தட்ட. பட் ஷேர் கேபிட்டல் அப்படின்றத நம்ம என்னவா எடுத்துப்போம்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துப்போம். பட் டிபென்ச்சர்ஸை வந்து நம்ம என்னவா எடுத்துப்போனா, டெப்டாக தான் எடுத்துப்போம். இதுவும் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இதை கம்பெனிஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது ப்ரொப்ரைட்டர்லேயோ இல்லை பார்ட்னர்ஷிப்லையோ இந்த டிபென்ச்சர்ஸ் அப்படின்ற டேர்மை நம்ம யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். பட் கம்பெனிஸில் வந்து இதோட ரோல் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு தேவையான பணம் வந்து இப்போ கிடைச்சாச்சு. ஸோ ஒன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இதுவே ட்ரேடிங் பிஸ்னஸாக இருந்தால் நம்மளுக்கு தேவையான பர்ச்சேசஸ் எல்லாம் வாங்குவோம். அதே போல் நம்மளுக்கு அசட்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா, எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும். ஸோ அப்போ அந்த அசட்ஸையும் நம்ம வந்து, இந்த பணம் இருந்தால் தான் அந்த அசட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுத்துகிட்ருக்கோம், நோட்புக் கம்பெனியை தான் நம்ம வந்து எக்ஸாம்பிளாக வச்சுட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த பணம் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த நோட்புக் கம்பெனியில் நோட்புக்ஸ்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய மிஷினரிஸ்லாம் தேவை இல்லையா? ஸோ இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோன்னா, அசட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கும் பேலன்ஸ் ஷீட்டு? லயபிலிட்டி சைடில் நம்ம கேபிட்டல்னு காட்டுவோம். ஸோ அந்த கேபிட்டலை யூஸ் பண்ணி நம்ம என்ன வாங்கிட்டோம், மிஷினரிஸ்லாம் வாங்கிட்டோம். அப்போ கேபிட்டல், தென் அசட்ஸ், தட் இஸ் மிஷினரி. இப்போ ரெண்டு சைடும் வந்துடும் இல்லையா, அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டி சைடு வந்து ஈக்குவல் ஆகிடும். ஸோ இனிஷியலாக இந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த அசட்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி அதிலிருந்து நம்ம ரெவென்யூ வந்து கிரியேட் பண்ணுவோம்.
அசட்ஸ் தான் யூஸ்டு ஃபார் ரெவென்யூ ஜென்ரேஷன். இந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி யூஸ் பண்ணி நம்ம நோட் புக்ஸை வந்து என்ன பண்ணுவோம், மேனுஃபேக்சர் பண்ணுவோம் இல்லையா. அப்போ தான் நம்ம அதை என்ன பண்ண முடியும், சேல் பண்ண முடியும். ஸோ சேல் பண்ணால் தான் நம்மளுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ரிலேட்டடான எக்ஸ்பெண்டிச்சர்லாம் நம்ம மீட் அவுட் பண்ண முடியும். அதெல்லாம் போக பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை தான் நம்ம ப்ராஃபிட்டா இல்லை லாஸா அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து இதெல்லாம் தான் ரெக்குயர்மெண்ட்டாக இருக்கும். ஸோ பேசிக்காக ஒரு பிஸ்னஸுடைய பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தாலே அவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து எப்படி இருக்குன்றத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பேலன்ஸ் ஷீட்டை வந்து எப்படியா பிரிச்சிருப்போம், ஈக்விட்டிஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் அண்ட் தென் அசட்ஸாக நம்ம வந்து பிரிச்சிருப்போம். இப்போ இந்த ஈக்விட்டிஸ் அண்ட் லயபிலிட்டிஸில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன இருக்கும்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸுன்றது ஒன்றும் இல்லை, அதாவது நம்ம பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கான கேபிட்டல், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான் வந்து என்னென்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். ஸோ இதில் நம்மளுக்கு என்னென்ன இருக்கும்னா ஷேர் கேபிட்டல் இருக்கும், ஷேர் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருக்கும். ஸோ ஷேர் கேபிட்டலை நம்ம எப்படி ரைஸ் பண்ணியிருப்போம், எய்தர் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலாக இருக்கும் இல்லைனா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலாக இருக்கும். பட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் தான் வந்து ரியல் ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ இதுதான் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். அடுத்ததாக வந்து என்னென்னா நான் கரண்ட் லயபிலிட்டி. ஸோ நான் கரண்ட் லயபிலிட்டி அப்படின்றது லாங் டேர்ம் லயபிலிட்டியை தான் நம்ம வந்து நான் கரண்ட் லயபிலிட்டின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதில் என்னென்னலாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பாரோயிங்ஸ், டிபென்ச்சர்ஸு, தென் பாண்ட்ஸு. டிபென்ச்சர்ஸ் பாண்ட்ஸும் வந்து கிட்டத்தட்ட வந்து என்னென்னா இந்த ஷேர் கேபிட்டல்ஸ் மாதிரி தான். பட் இது ரெண்டுமே வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணோம்னா டெப்ட், அதாவது கடனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணோம். ஸோ எப்போதுமே நம்ம வந்து பிஸ்னஸ்க்கு வந்து ஃபண்ட் ரெக்குயர்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. இப்போ இனிஷியலாக நம்ம வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறோம், அதோட என் பிஸ்னஸ்க்கு வந்து பண தேவை முடிஞ்சிருமா, முடியாது. அடுத்து தான் நான் எந்த ஒரு விதமான எக்ஸ்பான்ஷன் பண்ணாலும் எனக்கு பணம் வந்து தேவைப்பட்டுட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த பேங்க்கோ இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லேருந்தோ பாரோயிங்ஸ் வாங்குறது இல்லைனா வெளியில் வந்து டெப்ட், தட் இஸ் டிபென்ச்சர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணி நம்ம அது மூலயமா ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது, தென் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணி அது மூலமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது. ஸோ இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இமீடியட்டாக திருப்பி கொடுக்க மாட்டோம், ஏதோ ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷனுக்காகவோ இல்லை ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக தான் நம்ம இது எல்லாமே வந்து என்ன பண்ணுறோம், வாங்குகிறோம். அப்போ இது வந்து எப்போதுமே என்னவாக இருக்கும், அதோட ரீபேமெண்ட்டும் பீரியடும் வந்து என்னவாக இருக்கும், லாங் டேர்மாக தான் இருக்கும். ஸோ என் பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆனால் தான் அதை நான் திருப்பி கொடுக்க முடியும் இல்லையா. ஸோ அப்போ இது எல்லாமே லாங் டேர்மாக தான் இருக்கும், அதனால தான் இது நம்ம என்னென்னு சொல்கிறோம், நான் கரண்ட் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்ததா இங்கே கரண்ட் லயபிலிட்டி. ஸோ கரண்ட் லயபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா என்னது, வித்தின் 1 இயர்க்குள்ளே நம்மளுக்கு செட்டில்மெண்ட் பண்ணக்கூடிய லயபிலிட்டிஸ் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கரண்ட் லயபிலிட்டின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேஜராக என்னென்ன இருக்கும், கிரெடிட்டார்ஸ் இருக்கும். ஸோ கிரெடிட்டார்ஸ் அப்படின்றது யார், நம்மளோட சப்ளையர்ஸ். மேபி நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், குட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம், அதுக்கான அமௌண்ட் நம்ம கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா அதை செட்டில்மெண்ட் பண்ணணும் இல்லையா, அவங்கள தான் வந்து என்னென்னா கிரெடிட்டார்ஸ். தென் ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ். ஸோ ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் அதே மாதிரி தான், வித்தின் 1 இயர்க்குள்ளே நம்மளோட டே டு டே பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை மீட் அவுட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபினான்ஸ் தேவைப்படும் போது இந்த ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது என்னது, நம்மளோட ரெண்டாக இருக்கலாம், சேலரிஸாக இருக்கலாம், வேறு ஏதாவது எக்ஸ்பென்டிச்சராக இருக்கலாம், அது எல்லாமே 1 இயர்க்குள்ளே என்னென்னலாம் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கோ இது எல்லாமே நம்ம கரண்ட் லயபிலிட்டி கீழே கொண்டு வந்துடுவோம். நம்ம பிஸ்னஸுடைய லாங் டேர்மாக இந்த பிஸ்னஸ் வந்து எப்படி ரன் ஆகுமா இல்லையான்றத சொல்கிறது வந்து என்னென்னா இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸும் நான் கரண்ட் லயபிலிட்டியை பேஸ் பண்ணி தான் அந்த பிஸ்னஸில் ஓனர்ஸுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எந்த லெவலில் இருக்குது, அது போக அவங்க வெளியில் வந்து எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் தென் அசட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், ஃபிக்ஸட் அசட்ஸ் இருக்கும். ஸோ இந்த அசட்ஸ் எல்லாம் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணி நம்ம ரெவென்யூ வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அசட்ஸ்லேயுமே நம்மளுக்கு எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்கன்னா டேஞ்சபிள் அசட்ஸ் அண்ட் தென் இன்டேஞ்சபிள் அசட்ஸாக வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டேஞ்சபிள் அசட்ஸ் அப்படின்றது என்னது, பிளான்ட் அண்ட் மிஷினரியாக இருக்கலாம், தென் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ், லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ், இன்னும் நிறைய அசட்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய அசட்ஸ் வந்து மாறுபடும். ஸோ பிளான்ட் அண்ட் மிஷினரி அப்படின்றத நம்ம ஜென்ரலாக மீன் பண்ணிட்டோம்.
அண்ட் தென் இன்டான்ஜிபிள் அசட்ஸ் அப்படின்றது என்னது, நம்மளால பார்க்க முடியாது. ஸோ குட்வில் இருக்கும் அதில். தென் பேட்டன்ட் ரைட், நம்ம ஏதாவது ஏதோ ஒரு புது ப்ராடக்ட் வந்து உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா அந்த ப்ராடக்டை வந்து வேற யாரும் வந்து காப்பி பண்ணக்கூடாதுன்றதுக்காக பேட்டன்ட் ரைட்டில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுவோம். தென் காப்பி ரைட்ஸ் அப்படின்றதும் வந்து நம்ம ஏதாவது வந்து புக்ஸு அந்த மாதிரி லிட்ரரியாக வந்து நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதையும் வந்து நம்ம காப்பி ரைட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது என்னென்னா, ஸோ நம்ம கம்பெனி வேற ஏதாவது கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அது வந்து நம்மளுக்கு என்னது அசட்ஸ் தான். ஸோ அதையும் வந்து நம்ம என்ன காட்டுவோம், அசட் சைடில் காட்டுவோம். இதுலேயுமே நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் தென் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது என்னென்னா லாங் டேர்மாக இருக்கும், கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வித்தின் 1 இயர். தென் லோன்ஸ் அண்ட் அட்வான்சன்ஸ், ஸோ லோன்ஸ் அண்ட் அட்வான்சன்ஸ் அப்படின்றது என்னது, நம்ம கம்பெனி வேற ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வந்து லோனாக வந்து ஃபண்டு கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதுவும் நம்ம வந்து எதில் காட்டுவோம்னா அசட் சைடில் லோன்ஸ் அண்ட் அட்வான்சன்ஸ் கிட்ட காட்டுவோம். அது போக வேற ஏதாவது நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டடாக அட்வான்சஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு பார்த்தீங்கன்னா சில சப்ளையர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அட்வான்ஸ் கொடுங்க, அப்போ தான் நாங்கள் வந்து குட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு சப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம அந்த மாதிரி சப்ளையர்ஸ்க்கு கொடுத்துருக்க அட்வான்ஸும் வந்து நம்மளுக்கு எந்த சைடில் வரும்னா அசட் சைடில் வரும். தென் கரண்ட் அசட்ஸ், ஸோ கரண்ட் அசட்ஸில் என்னென்ன வரும்னா இன்வென்ட்ரிஸ், டெட்டார்ஸ், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட். ஸோ கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட்னா உங்களுக்கே தெரியும், கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க்கு. தென் ஷார்ட் டேர்ம் அட்வான்சன்ஸ், இதுவும் வந்து 1 இயர்க்குள்ளே நம்ம என்னென்னலாம் அந்த அட்வான்சன்ஸ் எல்லாம் நம்ம பிஸ்னஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்றது எல்லாமே இந்த ஷார்ட் டேர்ம் அட்வான்சன்ஸ்குள்ளே வந்துடும். ஸோ ஓவராலாக இதுதான் வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட்டுடைய எக்ஸ்ட்ராக்டர். ஸோ இதை பார்த்து நம்மளுக்கு என்ன தெரியும்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் மூலயமா இந்த கம்பெனியில் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த மாதிரி இருக்குன்றது தெரியும், அண்ட் தென் நான் கரண்ட் லயபிலிட்டி மூலயமா கம்பெனி வந்து வெளியில் தேர்ட் பர்சன் கிட்ட இருந்து எவ்வளோ லோன்ஸ் வாங்கியிருக்காங்கன்றது நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அண்ட் தென் கரண்ட் லயபிலிட்டி கரண்ட் அசட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனும் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா அந்த பிஸ்னஸுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸை ரன் பண்ணுறதுக்கான என்னோடய ஃபண்டு ஃப்ளோ இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஃப்ளோ வந்து எந்த மாதிரி இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த கரண்ட் அசட்ஸ் அண்ட் கரண்ட் லைபிலிட்டியோடைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தேவையாக இருக்கும். ஸோ மேஜராக என்னென்ன ஃபிக்ஸட் அசட்ஸ்லாம் இருக்குது, அது எப்படி ஃபண்டு வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான். ஸோ டோட்டலாக நம்ம என்னென்னா இப்படி ரெண்டாக பிரிச்சிடலாம் நம்மளுடைய பேலன்ஸ் ஷீட்டில், அதாவது கரண்ட் அசட்ஸ் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து என்னென்னா டே டு டே ஆக்டிவிட்டீஸை வந்து ரன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எப்படி பொசிஷன் இருக்குது, அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி பொசிஷன் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் நம்மளுக்கு இந்த ஃபிக்ஸட் அசட்ஸும் இந்த கேபிட்டல் அண்ட் நான் கரண்ட் லைபிலிட்டியும் எதை இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும்னா லாங் டேர்மாக ரொம்ப வருஷத்துக்கு நம்ம பிஸ்னஸ் ரன் பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி லாங் டேர்மாக ஒரு 5 இயர்ஸ்க்கோ ஒரு அடுத்த ஒரு 10 இயர்ஸுக்கோ என்னோடய பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு என்ன பொசிஷன் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு இது மூலயமா கிடைக்கும். ஸோ ஒரு பிஸ்னஸ் உடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சே வந்து நம்ம அந்த பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்டபிளா இல்லை எந்த மாதிரி பொசிஷனில் இருக்குது, ஸோ அந்த பிஸ்னஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, இதுவே வந்து பேங்க்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா லோன் கொடுக்கலாமா வேண்டாமா, இந்த மாதிரி நிறைய டெசிஷன்ஸுக்கு எல்லாமே இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதனால் உங்களுக்கு வந்து இந்த பேலன்ஸ் ஷீட்னா என்ன, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அது எப்படிலாம் பிஸ்னஸில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.